ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோவில் திருக்குறளில் 6th and 7th புக்கில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ திருக்குறள் ஆல்ரெடி வந்து 6th and 7th எல்லா ஆடியோவும் நம்ம குரூப்பில் அனுப்பியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதில் இருக்கிற புக் பேக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருக்குறள் எழுத போகிறனால புக் பேக்ஸ் நல்லா தரவாக இருந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாக அதிலருந்தே கூட நிறையா குவஷ்சன்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக புக் பேக்லேருந்து நிறையா குவஷின்ஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவரை பற்றி நம்ம சொல்ல விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர், ஓகேங்களா? ஓகே, ஸோ எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு தான் செட் ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. அவர் சொன்ன எல்லா கருத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துலேயும், அதாவது எந்த காலகட்டத்துலேயும் சரி, எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்களுக்குமே அது வந்து பொருந்தும். ஓகே, ஸோ இவர் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாலாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு அந்த நூலில் 1. ஸோ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அதில் மொத்தம் இருக்கிற குறள்கள் எவ்வளோ அப்படின்னா 1330, ஓகேங்களா? 1330 அதிகாரம், ஓகேங்களா? 1330 குறள்கள் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. ஸோ இது இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், எந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்லி கூட கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் திருக்குறளில் எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, திருக்குறளுக்கு இன்னும் சில பெயர்கள்லாம் இருக்குது. திருக்குறளுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னா, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்ற சிறப்பு பெயர்களும் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து மொழி பெயர்க்கப்பட்டிருக்காது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து புக் பேக் பார்க்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா அறிவுடை மக்கள், ஓகேங்களா? ஸோ அறிவுடை மக்கள்னா என்னது, நல்ல ஒரு அறிவார்ந்த பிள்ளைகள், ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னா என்னென்னா இன்சொல். அணி அப்படின்னா என்னென்னா அழகு, ஓகேங்களா? ஒருவர் நல்ல அழகு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படின்னா அவரோட பேசுகிற சொல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து அழகு அப்படின்றத சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த நிரப்புக மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து குறளை நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர்ந்தற்று, ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறளுக்கெலாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் கண்டிப்பாக. அடுத்த குறள் பார்த்துக்கோங்க, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ இந்த மாதிரி நிரப்புகளெல்லாம் கூட சில திருக்குறள் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி கதை வந்து கீழே இருக்கிற 3 குறளோட எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த குட்டி கதை சொல்லியிருக்காங்களோ அது என்னன்றதை பார்க்கலாம். அதாவது 2016 ரியோ நகரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு ஒலிம்பிக் நடந்திருக்கு. ஸோ அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்றவர் கலந்து கொண்டார். ஸோ கலந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம் தாண்டுதல் போட்டியில் வந்து அவர் தங்கம் பரிசு வந்து பெற்றுட்டார். ஸோ அப்புறம் வந்து அவங்களோட அம்மாட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது, அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதோட வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கரெக்டான குறள் என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவிக்கும் தன் மகனை சான்றோன் என கேற்றத்தாய். இதோட தான் இது வந்து கரெக்டான
ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இந்த குரலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாங்க, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஆனால் அதை விட அவங்க பையனை வந்து மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி பேசும்போது தான் அவங்க அந்த தாய்க்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த குரலோட விளக்கம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், விருந்தினரின் முகம் எப்போது வாடும். அதாவது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட முகம் எப்போ மாறும் அப்படின்னா, நம் முகம் மாறினால். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு பரிம்போது என்ன அப்படின்னா, இன்முகத்தோடு பரிமாறணும், சந்தோஷமாக பரிமாறணும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒரு கூழ் கஞ்சி தான் இருக்குது. அந்த கூழை கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பிரியாணியே நீங்கள் போட்டுட்டு மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு போட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும். ஓகேங்களா? அடுத்து, நிலையான செல்வம் என்ன அப்படின்னா ஊக்கம். ஓகேங்களா? ஒரு தங்கமோ பணமோ இப்போ இருந்துட்டு நாளைக்கு போயிடும் பார்த்திங்களா, பட் அந்த ஊக்கம் இந்த விடாமுயற்சி, நம்ம எப்பயுமே ஒரு என்த்துவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டே இருப்போம்ல, அதுதான் வந்து நிலையான செல்வம். எந்த ஒரு சூழ்நிலையும் ஓகேங்களா, நமக்கு பெரியதோ ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எந்திரிச்சு நடப்போம் அப்படின்ற அந்த ஊக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு நிலையான செல்வம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டாக பேசுவாங்க நம்ம சொல்லுவோம். அவங்க எப்படி அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, நல்லா வந்து எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு எது பயனான சொற்களோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. பயன் தராத சொற்கள், ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொற்கள், தேவையில்லாத சொற்களை வந்து ஆராயும் அறிவு உடையவர்கள் பேச மாட்டார்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிரித்தெழுதுக வந்து நிறைய கேட்பாங்க. ஓகே, இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பிரித்தெழுதுக்கு அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நான் ஆன்சர் பாருங்களேன். இதுக்கான ஆன்சர் என்னென்னா, பொருள் ப்ளஸ் உடைமை. ஓகே, இது எப்படி நம்ம வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையில் இருக்கிற லாஸ்ட் வேர்டு, லாஸ்ட்டு வார்த்தையில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்டு, அது ரெண்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இல் ப்ளஸ் ஊ என்னது லூ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், பொருள் உடைமைன்னு வந்திருக்கா, லூ வந்திருக்கா. ஸோ எப்பயுமே அந்த வந்து முதல் வார்த்தையில் இருக்கிற கடைசி, ஓகே, முதல் வார்த்தையில் இருக்கிற கடைசி லெட்டரும் கடைசி வார்த்தையில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா? தூ ப்ளஸ் ஏ தே. ஓகேங்களா? தூ ப்ளஸ் ஏ என்னது தே, அதான் உள்ளுவது எல்லாம். அடுத்து பாருங்கள், பயன் ப்ளஸ் இலா, இன் ப்ளஸ் இ நீ. ஓகேங்களா? அதான் பயன் இல்லா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு ரைட்டான ஆன்சர் நான் சொல்கிறேன், பணி உடையன், இன்சொல்லன், ஆதல், ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச குரலாக தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ஊக்கமது கைவிடேல், அந்த ஔவையாரோட ஆத்திச்சூடி வந்து எந்த குரலில் வந்து ஒத்துப்போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஊக்கமது கைவிடல் எதோட வந்து ஒத்துப்போகும் அப்படின்னா, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ அதே தான், எவ்வளோ பொருள் இருந்தாலும் நம்ம வந்து நீங்கிரும், அந்த நம்மளோட ஊக்கம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து வேலன் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அவங்கள அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ உங்கள் ஸ்கூலில் நடக்கிற பேச்சு போட்டி நடக்குதுன்னு சொன்னி, அதில் பேர் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வேலன் சொல்கிறாரு, இல்லைப்பா, அமுதன் அப்படின்ற பையன் வந்து என்னை விட நல்லா பேசுவான், அவனுக்கு தான்ப்பா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கிடைக்கும், அதனால் நான் பேர் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, போட்டியில் கண்டிப்பாக வெற்றி தோல்வின்றது இருக்கும், ஒருத்தருக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்காக நீ வந்து அவனுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது, உன்னோட ஊக்கம் வந்து எப்பயும் இருக்கணும், வெற்றியோ தோல்வியோ நீ தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உடனே அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், சரிப்பா, நான் போட்டியில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கே நான் பேர் கொடுத்து அந்த போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதுக்கு தகுந்த குரல் என்ன அப்படின்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஓகேங்களா? ஸோ இதான் அதுக்கு உகந்த குரல்.
ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும். ஈகை அப்படின்னா என்னென்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கு உதவி தேவை? ஏழைகளுக்கு தான் தேவை. ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிறதா என்னது ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஓகே. ஸோ இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மற்ற உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் படும்போது, ஸோ அதை பார்த்து நம்ம வந்து வருந்துடுறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவோட பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, ஐயோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஒருத்தவங்க வந்து வருந்துறாங்களோ, ஓகேங்களா, ஸோ யார் ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்காங்களோ அதை கண்டு நம்ம வருந்துறோம் பார்த்திங்களா, ஸோ அதுதான் வந்து உண்மையான அறிவின் பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகேங்களா, அதாவது நம்ம உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாமல், ஓகேங்களா, நம்ம அப்படி இருக்கிறதா வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல், ஓகேங்களா, இப்போ சம்திங் ஒருத்தவங்களுக்கு ஏதோ நம்ம ஒரு கெட்டது பண்ணிட்டோம், ஓகேங்களா, அந்த அப்படியே கில்ட்டியோடையே நம்ம இருப்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சீர்கள்லாம் வந்து முறைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கரெக்டான ஒரு குறள் வாசிக்கிறேன். பரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அடுத்த குறள் பாருங்கள், எனைத்தானும் எங்கான்றும் யாருக்கும் மனத்தானும் மானாசை யாமை தலை. இதெல்லாம் வந்து இந்த குறள் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற குறள் தான் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கதையை நம்ம பார்க்கலாம். அந்த கதைக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதும் கேட்குறாங்க. ஓகே. ஸோ நிறைமதி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஒரு பூங்கால உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து நல்லா ஒரு இயற்கை சூழலாக இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கொண்டு வந்ததை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய பறவைகள்லாம் பறந்து வருது. ஸோ அந்த பறவைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏற்ற குறள் என்ன அப்படின்னா, பகுந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது நமக்கு ஒரு ஒரு பிஸ்கட், ஒரு சின்ன பிஸ்கட் தான் இருக்குது அப்படின்னா கூட யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதியாக நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து பகுந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்த குறள் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், நம்ம அந்த திருவள்ளுவரை பற்றி சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பு கொடுத்துருக்கதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், திருக்குறளை தந்த திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னார் வாழ்ந்தவர். ஸோ இவர் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதற்பாவலர் பொயில் புலவர் சென்னாப்போதார் அப்படின்லாம் சொல்கிறோம். திரு தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் வந்து திருக்குறள் ஆகும். ஸோ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் அறம் அப்படின்றது, அதில் அறம் வந்து பார்த்திங்கன்னா 38, பொருள் 70, இன்பம் 25. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அதிகாரங்களாக பிரிச்சுருக்காங்க. ஸோ மொத்த அதிகாரம் 133, அதில் இருக்கிற குறள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னு சொல்லிட்டு 1330 குறள்கள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா, தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்மை. ஓகேங்களா. ஸோ வாய்மைனா உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் வந்து வாய்மை. அடுத்து வந்து பாருங்கள், செல்வம் சான்றோர்களால் டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஸோ இது யார் செல்வம் அப்படின்னா பொறாமை உள்ளவன். ஓகேங்களா. பொறாமை உள்ளவனோட செல்வத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், பிரித்தெழுதுக நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், பொருள் ப்ளஸ் செல்வம் இல் ப்ளஸ் சே. ஓகேங்களா. ஸோ சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா. பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம். ஸோ இல் ப்ளஸ் சே இல் சே இந்த மாதிரி வார்த்தை இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கும் இது. அடுத்தது வந்து பாருங்களேன், யாது ப்ளஸ் எனின் தூ ப்ளஸ் ஏ தே வந்திருக்கா யாதெனின். அடுத்து வந்து பாருங்கள், தன் ப்ளஸ் நெஞ்சு இன் ப்ளஸ் நே நே தன் நெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ தூ ப்ளஸ் ஊ தூ தீதுண்டோ. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அந்த குறள் எழுத சொல்லியிருக்காங்க, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்
கண்ணும் உல. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு குரல் ஒரு ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குரல் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அறவெளி உண்மை அப்படின்னு சொன்னாலே நமக்கு காந்தியடிகள் தான். ஓகேங்களா, அவர் வந்து அவரோட லைஃப்லேயும் வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன சேஞ்ச் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் ஹரிச்சந்திரன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதில் ஹரிச்சந்திரன் தெரியும் இல்லையா, அவர் வந்து ஒரு மன்னர், அவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் போய் பேச மாட்டார். ஓகேங்களா, அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் வந்து போய் பேச மாட்டார். ஸோ அந்த நாடகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, காந்தியடிகளும் நம்மளும் பொய்யே பேசக்கூடாது அப்படின்றத அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அதை வந்து பின்பற்றியிருக்காரு. ஓகே, இந்த கதை வந்து எந்த குரலோட ஒத்துப்போகும் அப்படின்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுங்கின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஓகேங்களா, அந்த குரல் வந்து இதோட தான் ஒத்து போகும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, டாஸ் தீமை உண்டாக்கும். எது தீமை உண்டாக்கும் அப்படின்னா, செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் அதுதான் வந்து என்னது தீமை உண்டாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் எது இருக்காது, சோம்பல் இருக்காது. அவங்க பண்ணுற அவங்க பண்ணக்கூடிய வேலையில் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட என்னது சோம்பல் இருக்காது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிரித்தெழுதுக தூ ப்ளஸ் ஏ தே எழுத்தன்ப. அடுத்து, கரைந்து ப்ளஸ் உண்ணும் தூ ப்ளஸ் ஊ தூ கரைந்துண்ணும். அடுத்து, கற்றணைத்து ஊறும் தூ ப்ளஸ் ஊ தூ. ஸோ இது பாருங்களேன், உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸியாக நீங்கள் அழகாக பிரித்தெழுதுக எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், பொருந்துக கற்கும் முறை அப்படின்னா என்னென்னா, பிழை இல்லாமல் கற்றல். ஸோ படிக்கும்போது என்னது பிழை இல்லாமல் கற்கிறது தான் வந்து கற்கும் முறை. நிறைய படிக்கிறது கிடையாது, படிக்கிறத பிழை இல்லாமல் படிக்கிறது. ஓகேங்களா, அடுத்து உயிருக்கு கண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எண்ணும் எழுத்தும். ஓகே, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் சொல்லியிருக்காங்களா, அதுதான் அது. அடுத்து வந்து விழுச்செல்வம். விழுச்செல்வம்னா என்னது, கல்வி. அடுத்து எண்ணித்தணிக. எண்ணித்தணிகனா என்னது, செயல். கரவா கரைந்துண்ணும் அப்படின்னா காகம். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சரில் எந்த குரலுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு இது மாதிரி குழி மாதிரி இருக்குது, ஒருத்தவங்க எழுதுகிறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட குரல் என்ன அப்படின்னா, தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அடுத்து பாருங்கள், ஒரு எண்ணு அப்புறம் கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான குரல் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாஸ்ட்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டின் அரணன்று எது அப்படின்னா, வயல். காடு கிடையாது, ஆன்சர் இங்கே கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஆன்சர் வந்து வயல். ஸோ ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, வயல். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேங்களா, ஸோ பிறப்பால் அனைவரும் சமம். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க, மக்கள் அனைவரும் என்ன, அது பிறப்பால் எல்லாமே வந்து சேம். அடுத்து பிரித்தெழுதுக பாருங்கள், நாடு என்ப. அதை எப்படி பிரித்து எழுதலாம், நாடு ப்ளஸ் என்ப டூ ப்ளஸ் ஏ டே. கண் இல்லது இன் ப்ளஸ் இ நீ கண் இல்லது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுவும் பாருங்கள், அடுத்து வந்து பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சருக்கு தகுந்த குரல் என்ன அப்படின்னா, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அடுத்தது பாருங்கள், உருப்பசியும் ஒவ்வாய்ப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, அப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th and 7th இருக்கிற புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாமே திருக்குறள் படிச்சுட்டோம். கண்டிப்பாக அதை பாருங்கள், ஏன்னா திருக்குறள்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதை கடைசி ஒரு 10 நாளில் படிச்சுக்கலாம், 15 நாளில் படிச்சுக்கலாம்னு ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.